ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் விலாக் இது தமிழோட விலாக் ஹாப்பி ஹோம் ஹெல்தி மீல் கொஞ்சம் கார்டனிங் அண்ட் ஆஃப் கோர்ஸ் பேரண்டிங் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேரண்டிங் டாபிக் தான் பார்க்க போறோம் என்னடிக்கறோம்னா பாசிபிலிட்டி தட் யூ கேன் பீ அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் இல்லனா ஹூ இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் நம்ம வந்து பம்பிங் மாமா இல்லையா அப்படி நமக்கு எப்படி தெரியும் நான் பம்பிங் மாமா இல்லையா தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதில் நிறைய செக்டர்ஸாக நான் பிரிச்சிருக்கேன் நான் ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் வீட்டில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாமா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்பர் ஒன் உங்களுக்கு ஒரு 7 மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம் சரியா அப்போது உங்களுக்கு இன்வெர்டட் நிப்பிள் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்வெர்டட் நிப்பிள் இருக்கா இல்லை கிராக்டு நிப்பிள் இருக்கா அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்கள் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஃபார் யூ த பாசிபிலிட்டி டு பிகம் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் வந்து அதிகமாக இருக்குது சரியா இப்போ அதே மாதிரி ஒருவேளை இல்லை நீங்கள் வந்து யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைனிங் ஃபார் ப்ரெக்னன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ கூட உங்களுக்கு இன்வெர்டட் நிப்பிள் பேசிக்காகவே இருக்கும் ஓகே பை பர்த்தே நமக்கு இன்வெர்டட் நிப்பிள் இருக்கும் யூ கேன் ஃபைண்ட் இட் அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா நீங்கள் கூகுளில் இமேஜஸில் போய் பாருங்கள் ஓகேவா இன்வெர்டட் நிப்பிள் எப்படி இருக்கும் இல்லை கிராஃப்ட் நிப்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஓகேவா இல்லைனா உங்கள் அம்மாவோடையோ உங்கள் அக்காவோட நிப்பிளோடையோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஃபைண்ட் எனி திங் அப்நார்மல் அப்படின்னா எஸ் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் யூ கேன் பி அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் இதை ஏன் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் நான் வந்து ஐ உட் ஹவ் பீன் ட்ரைங் ஃபார் அ பேபி மேபி ஐ வில் பிளான் ஃபார் அ பேபி இன் ஃபியூச்சர் இல்லைன்னா ஐம் ஜஸ்ட் நோ ப்ரெக்னென்ட் ஒருவேளை என் குழந்தை என்கிட்ட பால் குடிப்பானாக இருக்கும் நான் எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு குழந்தை பிறந்து முதல் 3-4 நாளுக்கு தான் சீம்பாலுங்கிறது ஒன்று சுரக்கும் இல்லையா இப்போ மாடெல்லாம் கண்டு போடும்ல முதல் 4 நாள் சீம்பால்னு ஒன்று நம்ம வீட்டிலலாம் திரட்டி பால் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா இப்போ அந்த பால் வந்து குழந்தைக்கு ரொம்ப முக்கியங்க சரியா நான் ஏற்கனவே சொல்கிறது தான் அடிக்கடி என்னென்னா வி ஷுட் பி ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த வொர்ஸ்ட் ஓகேவா ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு நிப்பிள் ப்ராப்ளம் இருக்குன்னா குழந்தை மொதல் ஒரு 1 வீக் கிட்ட உங்கள்கிட்ட பால் குடிக்கிறது பிரச்சனையாக இருக்குது ஒரு ட்ராப் கூட பால் குடிக்கலன்னா எஸ் அவங்க வந்து சீமாலில் குடிக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி அதனால் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாமா இல்லையாங்கிறத நீங்கள் அப்போவே செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது ஸோ தட் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் ஓகேவா அதுக்காக மட்டும்தான் அடுத்தது நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாமா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா குழந்தை பிறந்து ஓகேவா குழந்தை பிறந்து மொதல் 1 வீக்குள்ளே அவங்க உங்ககிட்ட பால் குடிக்கலன்னு வச்சுப்போம் ஓகேவா குடிக்கலைன்னா யூ ஆர் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் சரியா இல்லை குழந்தை வந்து உங்ககிட்ட குடிக்கிறாங்க ஓகேவா ஆனால் குழந்தைக்கு வெயிட் கெயின் இல்லை அப்படின்னா யூ ஆர் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் ஓகேவா இல்லைங்க என் குழந்தை வந்து என்கிட்ட குடிக்கிறான் ஆனால் ஒரு சைடு தான் குடிக்கிறான் இன்னொரு சைடு அவன் இன்னும் குடிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தென் யூ ஆர் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் சரியா இது என்னது நீங்கள் சொல்ல போனால் குழந்தை பால் குடித்தாலுமே நான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம்னு சொல்லுவீங்க போலியே அப்படி கேட்டிங்கன்னா ஆமாங்க யூ ஆர் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் சரியா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இஃப் யூ ஆர் அன் ஒர்க்கிங் ஓகே ஒர்க்கிங் உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் போவீங்க இல்லையா எல்லாருக்கும் அந்த 9 மந்த் லீவுங்கிறது இருக்கிறது இல்லை ஒருவேளை 9 மந்த் லீவ் இருக்கிறவங்களுக்கு ஐ எம் நாட் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நீங்களே எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் தான் இது என்ன விட்டா எல்லாரையும் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் தான் சரியா இப்போ அதை ஏன்னு சொல்லிடுறேன் ஏன்னா அடுத்த அதுதானே தோணும் ஏன் எதற்கு எப்படி இல்லையா அதனால் ஏன்னு சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன் சரியா இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா இன்வெர்டட் நிப்பிள் கிராக்டு நிப்பிள் இல்லை ஃப்ளாட் நிப்பிள் இப்படி உள்ளவங்க கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாமா தான் மோஸ்ட்லி இருக்க முடியும் ஏங்கிற உங்களுக்கு ஃப்ளாட் நிப்பிள்ஸ் பிரச்சனை இல்லை கிராக்டு நிப்பிள்ஸ் இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுப்போம் ஓகேவா அப்பயும் உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட ஃபீட் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நிப்பிள்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாலும் ஏன் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் நம்மளோட லேபர் எவ்வளோ நேரம் போகும்னு நமக்கு தெரியாது கரெக்டாக அது வந்து 16 hours போகலாம் இல்லை 30 hours போகலாம் இல்லை வந்து நார்மல் போயிட்டு நமக்கு சி செக்ஷன் போகலாம் இல்லை நம்மளோட நம்ம பிளான்டு சி செக்ஷனாகவே சில பேருக்கு இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இட் குட் பி அன் ப்ரிஷர் அவங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸான ப்ரெக்னென்சியாக இருக்கலாம் இப்போ எனக்குலாம் பிளாசன்ட் அப்ரிவியாக இருந்தது ஸோ இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ரெக்னென்சி ஸோ அப்படிலாம் இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் வந்து தெர் உட் பி கிளியர் கட் எஃபெக்ட் என்னென்னா நீங்கள் வந்து அதுக்கு தான் போக போகிறீங்க சி செக்ஷன் தான் போக போகிறீங்க அப்படின்னே வச்சுக்கலாம் ஓகேவா சி செக்ஷன் நார்மல் செக்ஷன் அது என்ன சி செக்ஷன் நார்மல் டெலிவரி அது இல்லை பிரச்சனை ஓகேவா
நீங்கள் இப்போ லாங் லேபர் போகிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ 30 மணி நேரம் உங்களுக்கு லேபர்னால் நீங்கள் பெயின் வந்தோன்னே ஹாஸ்பிட்டல் போவீங்க இல்லையா? இப்போ அப்ராட்லாம் பெயின் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ராக்ஷன்ஸ் கிட்ட வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு இந்தியாவில் எப்படின்னா பெயின் வர ஆரம்பித்தாலே நம்ம உடனே இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடும் இல்லையா? அப்போ 30 ஹவர்ஸ் கிட்ட நமக்கு எதுவுமே சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டாங்க. மேபி ஒரு லிக்விட் ஜூஸ் கொடுக்கலாமா இருக்கும், இல்லை அப்ராட்லேயுமே அப்படி தான் லிக்விட் ஜூஸஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ 30 மணி நேரத்துக்கு உங்கள் வயிறு காலியாக இருக்கும்போது குழந்தை பிறந்தோடனே எப்படி பால் சுரக்கும்? இப்போ நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் என்னமா பால் சுரஞ்சது தெரியுமா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பாலே இல்லை அப்படின்னாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே குழந்தை பிறக்கிறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அம்மா வந்து பால் சுரக்கிட்டு செஞ்சு கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு ரசசாதமாவது கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த ப்ராபபிலிட்டி கிடையாது. இப்போ யாருக்குமே அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. 30 மணி நேரம் நீங்கள் வார்டில் பெயினில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து மேபி ஜூஸ் அலௌடு, அதுவுமே நீங்கள் கேட்டு இஃப் யூ ஆர் அன் அவேர் தட் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஜூஸ் அலௌடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. கேட்காம இருந்தால் 30 மணி நேரம் அவங்க பட்டியாக தான் கிடக்குறாங்க சரியா? அதில் தேர் குட் பி அ பாசிபிலிட்டி நீங்கள் 30 மணி நேரம் பெயின் போய் அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து திடீர்னு தேர் குட் பி எனி காம்ப்ளெக்சிட்டி வந்து நீங்கள் வந்து சி செக்ஷன் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் பிளைண்டாக நமக்கு நார்மல் தான் நடக்கும் அப்படிங்கிற இமேஜினேஷன்லாம் இருக்காதிங்க. இல்லை யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் சி செக்ஷன் ஆல்சோ சரி? அது ஒன்றும் ஒரு பெரிய கெட்ட விஷயம் கிடையாது. ஆனால் நான் டாப்பிக்கை விட்டு டைவர்ட் பண்ண விரும்பலை. தட்ஸ் அ பிக் டாபிக், செப்பரேட் டாபிக். நம்ம இப்போ என்ன பேச வரோம்னா, இவ்வளோ லாங் டைம் லேபர் இருக்கிறதுனாலையும் இல்லை தம் சமயத்தில் சி செக்ஷன் போகிறதுனாலையும் எனிஹவ் வி வில் ஹாவ் அ பிளட் லாஸ். அது இல்லாமல் லாங் டைம் நம்ம வயிறு எம்டியாக இருக்குது, அப்போ உடனே நம்மளோட பிரஸ்ட் வந்து பாலால் ஃபில் ஆகாது. ஓகேவா? அன்டில் வி ஹாவ் சம்திங். அதனால் அடுத்த ஒரு 2-3 நாள் பிடிக்கும் நமக்கு வந்து பால் வந்து நல்லா செக்ரீட் ஆகிறதுக்கு. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல தான் யூ ஆர் பிகமிங் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாப்பிடல, அப்போ நமக்கு கன்செப்ஷன் கிடையாது. அதனால் உடனே பால் செக்ரீட் ஆகாது. மேபி 1 or 2 drops வரும், இல்லை கொஞ்சமாக வரும், இல்லை சில பேருக்கு பாலே சுத்தமாக வராமல் கூட இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லேபர் அண்ட் யுவர் டெலிவரி ப்ரொசீஜர்ஸ் சரியா? இப்போது ஒருவேளை நமக்கு வந்து லாங் லேபர் போயிருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு பால் வராது. ஓகேவா? அந்த ஒரு கிளியர் கட் மைண்டோடு இருங்க. ஓகேவா? இதுக்கும் நம்ம அம்மாவோட ஜீனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நமக்கும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெலிவரிக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ருந்தோம், அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நமக்கு பால் இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் யுவர் பேபி வார்டுக்கு வந்துடுவீங்க இல்லையா, வந்ததுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் டபுள் சைடு எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் சரியா, ஒரு சைடு பம்பிங் மிஷின், மேனுவல் பம்பிங் மிஷின், அதாவது ஒன் சைடு எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின், மேனுவல் பம்ப் இதெல்லாம் வேலைக்காகாது. டபுள் சைடு எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு 7th month 8th month நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போதே கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் இல்லைனா வந்து சி செக்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு பால் கட்டும். ஏதோ ஒரு வாரத்தில் எப்படியும் பால் கட்டும். ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ பால் குடிக்க மாட்டாங்க நம்மள்ட்ட வர பாலில். 3வது நாள் ஒருவேளை உங்கள் குழந்தைங்கள்ட்ட பால் குடித்தாலும் 3வது நாள் 4வது நாளில் பால் கட்டுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பால் கட்டுச்சுன்னா உங்களுக்கு பம்பிங் மிஷின் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சிரிஞ்சு போட்டு இதெல்லாம் போட்டு நான் ஏற்கனவே அதுக்கு தனியாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ தான் அது, நான் சஜஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பால் கட்டுற பிரச்சனை வரும், உங்கள் அம்மாக்கிட்டையும் கேளுங்கள், அவங்களுக்கும் வந்திருக்கும் சரியா? அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பம்பிங் மிஷின் போடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி குழந்தை பிறந்தது, குழந்தைக்கு 10-12 தடவை நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு. இதுக்கு இடையில உங்களுக்கு பால் கட்டுச்சுன்னா அது பயங்கர பிரச்சனையாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு சைடும் தனித்தனியாக பம்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆடட் டைம் வேஸ்ட் ஆகும் சரியா? அதனால டபுள் சைட் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைங்க என்னால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸில் அது கவர் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் அந்த பம்பிங் மிஷின் கவர் ஆகும். இது அப்ராட்லன்னு இல்லை, இந்தியாவிலுமே இருக்குது. ஓகே? நீங்கள் கோரால போயிட்டு டைப் பண்ணி, இப்போ கூகுளில் கோரால போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும் சரியா? நான் அதிலெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு 9 months டெலிவரி லீவ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியாக வச்சுருப்பீங்க. நீங்கள் 7th month 8th month டாக்டர்கிட்ட போகும்போது இந்த மாதிரி பால் கட்டுறதுக்கு நான் ப்ரெஸ் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் டாக்டர், அது எனக்கு இன்சூரன்ஸில் கவர் ஆகுது, நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க ப்ரெஸ் பம்ப்பு. இதுதான் இல்லை,
தே வில் ஜஸ்ட் அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் அவங்க ப்ரெஸ் பம்பை ஆட் ஆன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அதை முன்னாடியே இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஒவ்வொரு இன்சூரன்ஸ்க்கு டிபெண்ட் ஆகும், நீங்கள் வந்து தனியாகவும் வாங்கி வச்சுக்கலாம் இல்லைனா வந்து அதாவது நீங்கள் தனியாக மெடிக்கல் ஷாப் அப்பலோலாம் போயிட்டு அப்பலோ ஃபஸ்ட் க்ரை இல்லை என்ன பேபி ஷாப்போ உங்கள் வீட்டுக்கிட்டே எது இருக்குதோ அதில் போயிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எது பெஸ்ட் பம்பிங் மிஷினாக இருக்கும்னு. வாங்கிட்டு அதை நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் கொடுத்தோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோட இஃப் யூ ஆர் அன் ஹவுஸ் ஒய்ஃப் உங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேயோ அதை கொடுத்து நீங்கள் ரீஇம்பர்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஏன் சிங்கிள் பம்பிங் மிஷின் வேண்டாம், ஏன் மேனுவல் பம்பிங் மிஷின் வேணாம், ஏன் டபுள் சைட் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் தனியாக சொல்கிறேன். இப்போ இந்த பம்பிங் மிஷின் ஏன் எல்லோரும் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒருவேளை நமக்கு குழந்தை பிறக்குது, ஓகே, குழந்தை பிறந்தோடனே இப்போ சில வீட்டில் இருப்பாங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கு எந்த ஒரு சின்ன ஐட்டம் வாங்குறதுனால இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ். ஆனால் என்னென்னா நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக வாங்கி வைக்கணும். ஏன்னா அந்த டைம் ஒருவேளை சம் ஆர் த பாசிபிலிட்டி உங்கள் குழந்தை வந்து உங்கள்கிட்ட பால் குடிக்கலைன்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சீம்பால் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டியை மிஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைக்கு. ஒவ்வொரு குழந்தையும் யூனிக் தான். அதனால் மேபி சமயத்தில் குழந்தையே வந்து சக் பண்ணி குடிக்கிறது அவங்களுக்கு அந்த அப்சார்ப்ஷன் ஸ்கில்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். வி டோன்ட் நோ, வி ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். அதனால் என்னென்னா நம்ம முன்னாடியே ப்ரெஸ் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டா நல்லது. இன்னொன்று, குழந்தை பிறந்து ஒருவேளை உங்களுக்கு உங்கள் காம்பிலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இஃப் ஆர் கோயிங் ஃபார் அ லாங் லேபர்னா பால் வந்து சீக்கிரம் செக்ரேட் ஆகாது. இந்த ப்ரெஸ் பம்பிங் மிஷின் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் குழந்தைய தூக்கி ஃபீட் பண்ணுறீங்க இல்லையா, குழந்தை உங்கள்கிட்ட சக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் குழந்தைக்கு தேவையான பால் வந்து உங்கள் உடம்பு வந்து செக்ரேட் பண்ணாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இஃப் யூஆர் கோயிங் ஃபார் அ லாங் லேபர் டிசைட் தட் யூ ஷுட் ஹாவ் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மிஷின். அதான் நான் சொல்கிறேன், நம்ம லாங் லேபர் போகுமா இல்லையா நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பேபியை தூக்கி கொடுக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் இருந்திருக்கும், அதனால் உங்கள் உடம்பு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் 3 or 4 days. அப்போ அந்த 3 நாள்ல 4 நாளில் வீட்டில் பார்க்க வரவங்களேருந்து எல்லோரும் என்ன என்ன பொண்ணுக்கு பாலே இல்லையா அப்படின்றவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பால் ஆற்றி கொடுக்குறது, அதாவது பவுடர் பால் ஆற்றி கொடுக்குறது இல்லை குளுக்கோஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஆட் ஆன்ஸ் நிறைய வரும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த டென்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு வேளை நீங்கள் லேபர் போயிருக்கீங்க இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? தட் மீன்ஸ் தட் யூ ஆர் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம். சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடையும் குழந்தையை தூக்கி ஃபீட் பண்ணிட்டு குழந்தைய போட்டுட்டு நீங்கள் டபுள் சைடு எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வச்சு பம்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் உடம்புக்கு அதாவது உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்குக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, நீ நிறைய பால் சுரக்கணும், குழந்தைக்கு பால் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போ நான் பம்பிங் மிஷின் ஒரு தடவை போட்டேப்பா, இப்போ நான் 11 மணிக்கு போட்டிருக்கேன், இப்போ 1 மணிக்கு எனக்கு உடனே நிறைய பால் வருமானா வராது. நம்ம உடம்புக்குன்னு அது தெரியணும். அதனால் என்னென்னா 1, 2, 3 3 டேஸ் ஃபார்முலா இருக்குது பம்பிங் மிஷின் பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணுறதுனால உங்களுக்கு பால் கட்டாமல் இருக்கும். சரியா? அதே மாதிரி நீங்கள் தூக்கி கொடுக்கும்போது குழந்தை வந்து மேபி 1 or 2 sips குடிச்சிருக்கலாம், குடிக்காமல் இருக்கலாம். நீங்கள் பம்ப் பண்ணும்போது அதில் கொஞ்சம் பால் வரும். ஓகேவா? ஒரு 10 ml இருக்கட்டும், 20 ml இருக்கட்டும், எடுக்கிற பாலை சங்கல ஊற்றி நீங்கள் குழந்தைக்கு கொடுத்துட முடியும். சரியா? அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா இப்படி நீங்கள் பண்ணுறதுனால தேர்ட் டே ஆஃப்டர்நூன்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பால் சுரக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த தாய்ப்பால் கட்டுற பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. டபுள் சைடு எலக்ட்ரிக் தான் வாங்கி வச்சுக்கணும். நான் வந்து சிங்கிள் சைடு வாங்கி வச்சுக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. சரியா? நம்ம எவ்வளோக்கோ செலவு பண்ணுறோம், எவ்வளவோ வீணாக போகுது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுல பாதி ஐட்டம் வீணாக போய் குப்பையில் கொண்டு போய் கொட்டுறோம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. ஒரு அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஷின் பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஆர்டர் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் சிங்கிள் பேபி பிளான் பண்ணலாம், உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க வரலாம். நம்ம ஒரு தீபாவளிக்கே 2-3 dress எடுக்கிறோம். ஒரு ப்ரெஸ் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கிறதுல நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால் நீங்கள் ப்ரீ பிளான்டாக இதை உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ ஒருத்தருக்கு சொல்லிட்டேன், அதாவது என்னென்னா நார்மலாக பேபி பிறக்கிறவங்களுக்கும் ஏன் இது தேவை, தாய்ப்பால் கட்டாமல் இருக்கும் அதனால் இது தேவை. அடுத்து இப்போ அண்ட் ஆக்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் அவங்க யாருன்னா வேறு வழியே இல்லாதவங்க. எப்படின்னா லாங் லேபர் போயிருக்கீங்க, உங்களுக்கு இன்வெர்ட்டட் நிப்பிள் இருக்குது, இல்லை உங்களுக்கு கிராக்டு நிப்பிள் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஃப்ளாட் நிப்பிள் இருக்குது. இந்த பிரச்சனை உள்ளவங்களாக இருந்தால் உங்கள் குழந்தை உங்ககிட்ட சீம்பால் குடிக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. உங்களுக்கு தாய்ப்பால் கண்டிப்பாக கட்டும்.
ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன டாக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க நீங்கள் என்ன லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டா, கண்டிப்பாக கிடையாது. பட் ஐ ஆம் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம். எனக்கு ஃப்ளாட் நிப்பிள்ஸ் இருந்தது, எனக்கு வந்து இன்வெர்டட் நிப்பிளும் இருந்தது. அதனால் ஐ ஃபேஸ்டு ஆல் திஸ். அதை வச்சு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின்ங்கிறது ஒரு வரம், வரப்பிரசாதம். டபுள் சைடு எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறது அதுக்காக தான், ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் குழந்தைக்கு 10-11 தடவை பால் கொடுக்குற மாதிரி இருக்கும். 11 தடவையும் நான் வந்து அதுக்கு பதிலாக பம்ப் பண்ணுமானா, ஆமாம் பம்ப் பண்ணணும். ஏன்னா நம்ம குழந்தைக்கு இப்போ எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் ஆல்சோ பிரஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் தான், சரியா? என்ன அந்த குழந்தை வந்து நம்மக்கிட்ட குடிக்கல, நம்ம வந்து அதை பம்ப் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நான் இதை இப்படி கொடுக்கறதுனால என் குழந்தை என்கிட்ட பால் குடிக்காமல் போயிடுவான், இல்லை நான் பாட்டிலில் பால் கொடுக்குறதுனால அவன் என்கிட்ட பால் குடிக்காமல் போயிடுவான் அப்படின்லாம் யோசிச்சுன்னா, தட்ஸ் அ மித். ஏன்னா இங்கே யூஎஸ்லலாம் 2 மாதம்தான் லீவு, 2 மாதத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே திரும்ப ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஆஃபீஸ் போகிறப்ப அவங்க பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வர பால மறுநாள் அவங்க டே கேரில் குழந்தைய, 2 மாதத்துலேயே டே கேர் போவாங்களோனா, ஆமாம் 2 மாதத்துலேயே மறுநாள் டே கேரில் கொண்டு போய் குழந்தைய விடும்போது இன்றைக்கி எடுத்த பால் நாளைக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஈவினிங் வீட்டுக்கு போனதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தையை தூக்கி தான் பால் கொடுப்பாங்க. இப்போ பாட்டில் பால் குடித்ததுனால அந்த பிள்ளையெல்லாம் வந்து தாய்ப்பால் குடிக்காமல் போயிடுச்சானா, கிடையாது. ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தையை தூக்கி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ளாட் நிப்பிள்ஸ் இருந்தால் உங்கள் குழந்தை ஒரு 20-30 days குடிக்கலனாலும் அதுக்கப்புறம் குடிப்பாங்க, 2 months கழிச்சும் குடிக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது. இப்போ எங்கள் பெரிய அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து பால் குடித்தா அன்னிக்கிட்ட, இருந்தாலும் அவளோட வெயிட் கெயின் பெருசாக இல்லைன்னு அவங்க வந்து இது பவுடர் பால் தான் அதுக்கப்புறம் ஆற்றி கொடுத்தாங்க. ஆனால் அவன் 4 வயசு வரைக்கும் அன்னிக்கிட்ட பால் குடித்தா. இப்போ வந்து நீங்கள் பாட்டில் பால் கொடுத்தீங்க அதனால் புள்ள பால் குடிக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. தர் இஸ் வே மோர் பாசிபிலிட்டி தட் உங்கள் குழந்தை வந்து உங்கள்கிட்ட பால் குடிப்பாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய பால் கொடுக்கணும், இல்லை தூக்கி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும், அதனால் வந்து நம்ம வந்து பம்பிங் மிஷின் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க. எல்லா சைல்டு பேஸ்டு மெடிக்கல் ஃபார்மசிஸ்லேயும் பவுடர் பால் இருக்குது, கரெக்டாக எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் இருக்குது பவுடர் பால். ஏன் இருக்குது? இப்போ எல்லாருமே தூக்கி பால் கொடுக்க முடியுது, குழந்தை எல்லார் வீட்டு குழந்தையும் பால் குடிக்குதுன்னா, நம்ம ஏன் பவுடர் பால் வாங்கி தரோம்? ஏன்னா சமயத்தில் குழந்தைய குடிக்காமல் போகிறாங்க, வெயிட் கெயின் இருக்க மாட்டேங்குது, அதனால வந்து நம்ம பவுடர் பால் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சில பேர் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கொடுக்குறோம், பல பேர் டாக்டர்கிட்ட கேட்காமல் கொடுக்குறோம். ஆனால் அதை விட இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃப்ளாட் நிப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, நீங்கள் ஏன் அதை வாங்கி வச்சுக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீம்பால் உங்களுக்கு வந்து குழந்தை கொடுக்க வேண்டியது ரொம்ப மேண்டட்ரி. நீங்கள் பம்பிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா தான் கொடுக்க முடியும். ஏன் டபுள் சைட் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி புரிஞ்சுக்கோங்க, சரியா? வி ஆர் ஆல் எஜுகேட்டட், நமக்கு எது தப்பு எது சரி எல்லாம் தெரியும், கரெக்டாக. 10-11 தடவை ஒரு நாளைக்கு பம்ப் பண்ணும், ஆல்ரெடி நமக்கு பிளட் லாஸ் ஆகிருக்கும், நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம், நார்மலாக இருக்கிறத விட நம்ம பாடி வந்து வீங்கி இருக்கும். ஒரு 10 நாள் ஆகும் அந்த நம்ம ஊர்ன தண்ணியெல்லாம் குறைஞ்சி நார்மல் பாடி வர்றதுக்கே 10 நாள் ஆகும், சரியா? அந்த டைமில் போய் நான் மேனுவல் பம்பிங் மிஷினை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் 40 நிமிஷம் பம்ப் பண்ணி, இந்த பக்கம் 40 நிமிஷம், அதுவும் ஒரு நாளைக்கு 11 தடவை, அப்போ நீங்கள் 22 தடவை பம்ப் பண்ணணும். இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா? கிடையாது. அப்போ வீட்டில் உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க, ஆ இதெல்லாம் என்ன தலையை சுற்றி மூக்க தொட போறியா, வேற வேலை இல்லையா, புள்ளைய தூக்கி கொடுப்பியா, 10 தடவை புள்ள குடிச்சா தானே குடிக்க போகுது. கரெக்டு தான், இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஆனால் 10 தடவை புள்ளை கொடுத்தும் குடிக்கல, அப்போ அந்த புள்ள வயிறு காஞ்சி கிடக்கும்போது நீங்கள் பவுடர் பால் தானே ஆற்றி கொடுக்குறீங்க? அதுக்கு பதிலாக தானே அந்த எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மிஷினை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சொல்கிற மாதிரி புள்ளைய தூக்கி கொடுக்கணும் தான், ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி புள்ள ஒரு வேளை பாலை குடிக்கல, ஒரு 10 நிமிஷம் நம்ம ட்ரை பண்ணுறோம், புள்ள பால் குடிக்கல அப்படின்னா புள்ள ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க, அப்புறம் குழந்தை கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுவோம், சர்புருன்னு பாலை ஆற்றி குழந்தைக்கு கொடுத்துடுறது. அதுக்கு பதிலாக ஒரு வேளை குழந்தை இப்போ பால் குடிக்கலையா, பவுடர் பால் நீங்கள் ஆற்றி கொடுக்குறீங்களா, கொடுங்க. ஆனால் குடிக்காத அந்த ஒரு செஷன் இருக்கு இல்லையா, அந்த செஷனுக்கு ரெண்டு பக்கமும் பம்ப் பண்ணி பாலை எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா அடுத்த தடவை பால் ஊறும். இப்போ உடனே எங்கள் அம்மா தான் எனக்கு ஞாபகம், ஏன்னா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ அது எதுக்கு எடுத்துக்கிட்டு, அது உள்ள பால் சேர்ந்தால் தான் அடுத்த தடவை கொடுக்கும்போது நல்லா நிறையா பால் வரும் அப்படிம்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம திருவள்ளுவரே சொல்லிட்டாரு, என்னென்னா, தொட்டனை தூரும் மலர்கேணி மணற்கேணி, சரியா? பால் தண்ணி எடுக்க எடுக்க தான் ஊறும், அந்த மாதிரி பாலையும் நம்ம பம்ப் பண்ணி எடுக்க எடுக்க தான் அடுத்து பால் நிறையா வரும். நம்ம உடம்புக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், நீ நிறைய பால் சொல்கிறேன்னு. ஆல்ரெடி குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது, இப்போ நீங்கள் இந்த பாலை பம்ப் பண்ணி எடுக்கலைன்னா
இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பால் வர்றது சுத்தமாக நின்று போயிடும், பால் கட்ட ஆரம்பிச்சிடும், அப்புறம் கட்டின பாலை எடுக்கிறதுக்கு போராடணும். இதில் நிறைய இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை ட்ரை பண்ணி புரியலையா விட்டுருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுதே, ஐயோ நம்ம வேறு பிள்ளைக்கு இப்படி தாய்ப்பால் இல்லாமல் போகுதே அப்படின்னு உங்களை விட அதிகமாக அவங்க தான் வருத்தப்படுவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இப்போ வாட் இஸ் அல்ஜிப்ரா அப்படின்னு போய் அல்ஜிப்ரா படிச்சிருக்கின்றது தான் கேட்க முடியும், கரெக்டாக? அம்மா கிட்ட எப்படி தெரியும்? ஏன்னா அவங்க பம்பிங் மிஷின் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவங்களுக்கு தெரியுமா இல்லை. அப்படி இருக்கிறவங்க அவங்க கொடுக்குற ஒரு சஜஷனை உடனே நீங்கள் ஒரு லைஃப் டைம் சஜஷனாக எடுத்துக்காதீங்க. கடை டே எண்ட் யூ ஆர் த மாம் ஆஃப் யுவர் கிட், சரியா? உங்களுக்கு தான் எது சரி எது தப்புன்னு தெரியும். லிட்ரலி இப்போ நான் வந்து என்னோட குழந்தைக்கு பம்பிங் மிஷின் யூஸ் பண்ணுமா இல்லையா அப்படி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தாங்க, ரொம்ப சிம்பிள் இந்த ஃபார்முலா, சரியா? நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்க தினம் ட்ரை பண்ணுறீங்க, கரெக்டாக? ட்ரை பண்ணாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் டே எண்டு உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட பால் குடிக்கல, நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு பவுட்ரு பால் வாங்கிட்டு வந்து அதை ஆற்றி உங்கள் குழந்தை கொடுத்துட்ருக்கீங்கன்னா, யூ ஆர் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம், சரியா? இல்லை உங்களுக்கு 9 மந்த்ஸ் லீவ் கிடையாது ஆஃபீஸ்லலாம், எல்லாருக்கும் லீவ் இருக்குது, எல்லோரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயே இருக்கிறது இல்லை, எல்லாருக்கும் அந்த அஃபோர்டபுள் லீவ் கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா யூ ஆர் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம், நீங்கள் பம்ப் பண்ணி தான் ஆகணும். இப்போ அடுத்து இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம், ஆமாங்க நான் வந்து பவுட்ரு பால் தான் என் பிள்ளைக்கு ஆற்றி கொடுக்குறேன், நான் வந்து என் குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் வந்து எனக்கு இப்போ குழந்தை பிறந்து 2 மாதம் ஆகுது, என்கிட்ட அவன் பாலே குடிக்கிறது இல்லை, நான் வந்து பால் வந்து நான் ஆற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இப்போ திரும்பவும் பால் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சிம்பிள் ஃபார்முலா தான், டபுள் சைடட் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு உங்களுக்கு மொதல் நாள் ஒரு ட்ராப் கூட பால் வராது, ரெண்டாவது நாள் கொஞ்சம் வரும், 20 ml 30 ml வரும், தேர்ட் டே 30-40 ml வரும், ஓகேவா? ஆனால் 4th டே திரும்பவும் உங்களுக்கு பழையபடி ஃபுல் ஃப்ளட்ஜாக உங்களுக்கு பால் வரும். இஃப் யூ ஆர் அன் 2 மந்த்ஸ் to 3 மந்த்ஸ் இல்லை 4 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாலை எடுத்து உங்கள் குழந்தைக்கு கொடுக்க முடியும், சரியா? இப்போ நிறைய பேர் எனக்கு பிங்க் பண்ணியிருந்தீங்க எஃபிலலாம், என்னென்னா வந்து ஒரு வேளை உங்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு வந்து எஃபியில் தமிழ் வீலாக் நான் போடுறேன் பாருங்கள், இந்த போஸ்ட்டு தமிழ் வீலாக்னு எஃபியில் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், சரியா? இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட, என்னென்னா அக்கா எனக்கு வந்து என்கிட்ட சிங்கிள் பம்பிங் மிஷின் இருக்குது, இல்லைனா சிங்கிள் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின், அதாவது என்கிட்ட மேனுவல் பம்பிங் மிஷின் இருக்குது, இல்லைனா சிங்கிள் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் இருக்குது, நீங்கள் வந்து மெடலாக தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து 14,000 போட்டிருக்காங்க இல்லை 13,000, எனக்கு இப்போ இந்த ரேட் 13,000 நினைக்கிறேன் போட்டிருக்காங்க, என்னால் அது வாங்க முடியாது, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இன்னொன்று, நான் ஆல்ரெடி சிங்கிள் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் ஒன்று வச்சுருக்கேன், என் குழந்தைக்கு வந்து இப்போது 3 மாதம் ஆகுது, இல்லை என் குழந்தைக்கு வந்து 4 மாதம் ஆகுது, இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் அவனுக்கு நான் வந்து அது சாப்பாடே கொடுக்க ஆரம்பிச்சிருவேன், அதனால் நான் அந்த சிங்கிள் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின்லேயே வச்சு கொடுத்துடலான்னு பார்க்குறேன், இல்லைனா என் ஐ அம் எ நியூ பார்ன், எனக்கு வந்து ஒரு நியூ பார்ன் இருக்காங்க, நான் வந்து மேனுவல் பம்பிங் மிஷின் எங்கள் வீட்டில் என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, அது தான் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து அதில் எப்படி வந்து மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. இது எல்லாத்துக்குமே என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆன்சர் தான். இன்னொரு பாசிபிலிட்டி அதையும் சொல்லிடுறேன், ஒருத்தவங்க பிங்க் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா நான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் தான், அவங்க டிக்ளேரே பண்ணிட்டாங்க எஸ் ஐ மேன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம், ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம் தான் புரிய வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, பட் ஷீ வாஸ் லைக் எஸ் ஐ மேன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம்னே எனக்கு பிங்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சிங்கிள் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி டபுள் எலக்ட்ரிக் மாறணும், ஐ எம் ஏ ஹவுஸ் ஒய்ஃப், நான் வந்து டபுள் எலக்ட்ரிக் பம்பிங் மாறணும்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இன்னும் ஒரு 3 வீக்ஸ் பார்க்கலாம், நீ வந்து இதிலே வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி பம்ப் பண்ணி பாரு, நிறைய டைம் பம்ப் பண்ணி பாரு, உனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அப்புறம் நம்ம வந்து பம்பிங் மிஷின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், உங்கள் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு கேள்வி தான், என்னென்னா உங்கள் கண்ணை மூடிக்கோங்க, கன்ஃபார்மாக கண்ணை மூடிடுங்க, சரி? அப்போ நான் கேட்குற கேள்வியை உங்கள் மனசுலேருந்து ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த குழந்தையோட அம்மாவாக இருக்கலாம், இல்லை அந்த குழந்தையோட அப்பாவாக இருக்கலாம், ஓகே? அது உங்கள் குழந்தை இல்லையா, சுற்றி இருக்கிற உலகத்தெல்லாம் விட்டுருங்க, ஓகேவா? உங்கள் அம்மா இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். எனக்கு வந்து எங்கள் அம்மா செய்கிறதுல என்ன பிடிக்குன்னா பழுப்புடி குழம்பு,
போட்டு அப்படியே வாழை மீனை வறுத்து வச்சு சுட சுட வாழை இலையில் அப்படியே அந்த சாதத்தை போட்டு அப்படியே அந்த சாதம் ஆவி மூஞ்சில் அடிக்க இருக்கும்போது அதில் குழம்பு ஊற்றி சைடில் அப்படியே அந்த வறுத்த மீனை வச்சு அப்படியே பிசைஞ்சு அடித்தா ஐயோ எனக்கு எச்சலாக ஊறுது சாமி. சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா செய்கிறது. இப்போ அப்படி ஒரு சாப்பாடு எங்கள் அம்மா பரிமாறிட்டாங்க ஓகேவா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மூணு வாரத்துக்கு தண்ணி சோறு சரியா, வெறும் வெள்ளை சோறு இல்லை உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு ஓகேவா ஒன்று வச்சுருவோம். வச்சுட்டு உப்பு உப்பு ஒன்றும் போடக்கூடாது, பிச்சு பிடுங்க பிச்சு சரியா. போட்டு இந்த சாப்பாடு பக்கத்தில் இருக்கணும், ஆவி பறக்க வாசனையோடு இருக்கணும் ஓகேவா. இருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் தண்ணி சோறு போட்டு வச்சு உங்களை சாப்பிட சொல்கிறாங்க. இது ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, மூணு வாரம் ஓகேவா. இல்லை உங்கள் குழந்தைக்கு இன்னும் ரெண்டு மாதம், இல்லை நீங்கள் ஒரு ஒரு ஒன் இயர் வரைக்கும் ஃபீட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், அடுத்து ஒரு ஏழு மாதம் ஓகேவா. தினம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் அம்மா சமைச்ச சாப்பாடு பக்கத்தில் இருக்குது, ஆனால் நீங்கள் தண்ணி சோறு தான் சாப்பிடணும். அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், வாட் அப்படின்னு தோணுதா, வாட் அ ஹெல் அப்படின்னு தோணுதா? வாய் இல்லாத ஜீவன் அது யார், நம்ம புள்ள கரெக்டாக. முன்னாடிலாம் நம்ம தீபாவளிக்கு மூணு துணி எடுப்போம், மூணு நாலு துணி எடுக்கிறோம், இல்லைனா ஒரு உங்கள் அம்மாலாம் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா கூட ஷீ டசன்ட் நோ அபவுட் தட், ஷீ இஸ் நாட் அவேர் அபவுட் தட். ஆனால் நீங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது குழந்தை பச்சை புள்ள, அது வாய் விட்டதுக்கு பேச தெரியுமா, அதுக்கு இதுதான் வேணும்னதுக்கு கேட்க தெரியுமா, இல்லை இல்லையா. நம்மளால் இது முடியும், இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா நம்ம தான் போய் இதை செய்யணும். இல்லைங்க என்னால் வந்து அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது என்ன 10 லட்சம் 20 லட்சமா ஒரு பம்பிங் மிஷினு, நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க 10,000 ரூபா எனக்கு இந்த கொஞ்சம் காசா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் எல்லோரும் உங்கள் கல்யாணத்துக்கு மேக்கப் போட்டிருப்பீங்கல்ல, அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? சரி இப்போ எங்கள் அம்மாலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இவ்வளோ தூரம் ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் அம்மா கொண்டு கேட்குறேன், நீங்கள் எத்தனையோ இடத்துல நல்ல மெட்டீரியல் வாங்கி ஜாக்கெட்டை கொண்டு போய் தைக்க கொடுக்குறீங்க, எல்லா டெய்லர் கடைக்காரங்களும் உங்களுக்கு கரெக்டாக உங்கள் ஃபிட்டுக்கு தச்சு கொடுத்துட்றாங்க, எவ்வளோ ஜாக்கெட் அதில் வீணாக போகுது, எவ்வளோ ஜாமானை நம்ம ஃப்ரிட்ஜுள்ளே வச்சு கீழே கொட்டுறோம். இப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறோமா, ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி அதை யூஸ் பண்ணவே இல்லை, அதில் ஒரு டம்ளர் பால் எடுக்கல, போனால் போகுது என்ன இப்போ குறைஞ்சி போயிடுச்சு, அதை வாங்கி கொடுக்குறதுல என்ன குறைஞ்சிட போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ இதில் இது வந்து நான் சொல்கிறது ஹஸ்பண்ட்க்கு, உங்கள் ஒய்ஃப் வந்து மேபி யூஆர் அன் ஒர்க்கிங் பர்சன், அதாவது நீங்கள் மட்டும்தான் ஏர்னிங் பிரெட் வினராக இருக்கலாம் ஃபேமிலிக்கு, உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை மேபி ஷீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங், ஆனால் யூஆர் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. உங்ககிட்ட வந்து அவங்க அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு கேட்குறாங்க என்னென்னா, ஷில் பி ஜஸ்ட் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் யூ அஸ் அ பெர்மிஷன், என்னென்னா இந்த மாதிரி என்கிட்ட நான் ஆல்ரெடி ப்ரெஸ் பம்பிங் மிஷின் வாங்கிட்டேன், சிங்கிள் வாங்கிட்டேன், ஆனால் எனக்கு டபுள் எலக்ட்ரிக் வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க கேட்டாங்கன்னா ஷீ இஸ் நாட் ரெக்வஸ்டிங் யூ, ஷீ இஸ் இன்ஃபார்மிங் யூ சரியா. அவங்களுக்கு வேணும்னு அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன்னா 10 to 11 times பர் டே அவங்க பம்ப் பண்ணணும், பம்ப் பண்ணால் மட்டும்தான் அந்த பாலை எடுத்து பவுடர் பாலே இல்லாமல் அவங்க பாலை அவங்களால குழந்தைக்கு கொடுக்க முடியும். 10-12 தரம் பம்ப் பண்ணணும்னா ஒரே ஒரு சைட் பம்ப் பண்ணுற எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வச்சு பம்ப் பண்ண முடியாது, அதாவது இந்த பக்கமும் 30 மினிட்ஸ் பண்ணணும், இந்த பக்கமும் 30 மினிட்ஸ் பண்ணணும். அப்படின்னா இட் பிகம்ஸ் 1 hour இல்லையா, 1 hourனா அப்போ 11 மணி நேரம் அவங்க ஒரு நாளைக்கு பம்ப் பண்ணணும், அவங்க 11 மணி நேரம் பம்ப் பண்ணுவாங்களா, அந்த பால் எடுத்து குழந்தைக்கு கொடுப்பாங்களா. இதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரியா. 3 வாரம் கழித்து பார்க்கலாம் அப்படிங்கலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, அது ரொம்ப ஹர்ட் ஆகும் அவங்களுக்கு. மேபி அவங்க வந்து உங்ககிட்ட சஜஷனாக கேட்குறதா தான் உங்களுக்கு தோணும், அஃப்கோர்ஸ் அவங்க உங்கள்கிட்ட சஜஷனாக தான் கேட்குறாங்க, ஆனால் அந்த அதர் சைடு அவங்களால அந்த சிங்கிள் எலக்ட்ரிக் பம்பில் முடியல, அதனால தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க சரியா. எவ்வளோத்துக்கும் நம்ம வீணாக செலவு பண்ணுறோம், உங்கள் பொண்டாட்டிக்கு 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்ததான் நினச்சிக்கோங்க சரியா, இதில் ஒன்றும் ஆகிடாது. அதனால் தயவு செஞ்சு அதை வாங்கி கொடுங்க, ஏன்னா இதோட ப்ராக்டிக்கல் பாசிபிள் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் குழந்தை வந்து உங்கள் ஒய்ஃப்கிட்டே பால் குடிக்கிறதும் இந்த எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் அவங்க எடுத்து கொடுக்குறதும் ஒன்று தான், அதனால் பம்பிங் மிஷின் வாங்கி தாங்க. இன்னொன்று நான் உங்களுக்கெல்லாம் ஒய்ஃபுக்கெலாம் சொல்கிறது என்னென்னா, அதாவது மாமுக்கெலாம் நான் என்ன சொல்கிறது என்னென்னா, நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னா
உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க, சரியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா அவங்களால தாங்க முடியாது. அவங்களுக்கு இது தெரியாது, நமக்கே இது புதுசு இல்லையா? நம்மளே ஏதோ அனலைஸ் பண்ணி இப்பதான் வந்து ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்ம போய் கேட்கறோம். அப்ப அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, சரியா? நீங்க தான் சொல்லணும். யூ ஹாவ் டு சே என்னன்னா, இங்க பாருங்க, நான் வந்து தினம் பம்ப் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு தடவை ஒரு ஒரு செஷனுக்கு நான் வந்து 30 minutes தான் பம்ப் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு சைடாக பம்ப் பண்ணனா எனக்கு வந்து ஒரு செஷனுக்கே 1 மணி நேரம் ஆகும், அப்படின்னா 11 மணி நேரம். அது போக அந்த பால் எடுத்து நான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், இது போக குழந்தைய பார்த்துக்கணும், அவன் அழுதாக தூக்கி வச்சுக்கணும், அவனை குளிப்பாட்டணும், எத்தனையோ வேலை இருக்குது. இது இல்லாமல் நான் 11 மணி நேரம் இதையே வேலையாக செய்ய முடியாது. அதனால் எனக்கு டபுள் சைடு எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வேணும், எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்ம தான் கேட்கணும். அடம் அழுகிற பிள்ளைக்கு தானே பால் கிடைக்கும், அது மாதிரி அடம் பிடிச்சா தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். நமக்காக அடம் பிடிக்க சொல்லி தரணும், நம்ம வீட்டில் எவ்வளவோ செஞ்சுருப்போம், இதெல்லாம் நமக்கு நியாயமாக இருக்கா? திடீர்னு வந்து நல்ல பிள்ளை மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுவோம், சரியா? நமக்கு அடம் பிடிக்கிறது என்னன்னு தெரியும், ஒழுங்காக அடம் பிடிச்சி டபுள் சைடு எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுங்க. வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள், நானும் டபுள் சைடு எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வாங்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள், சரியா? அடுத்து என்னன்னா, அம்மாவுக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, எங்கள் அம்மா வந்து எனக்கு இப்படி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து எனக்கு இப்படி சொல்கிறாங்க, சிஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நீ வந்து ஒரு நாளைக்கு 10-11 தடவை பம்ப் பண்ண போறியா, இதெல்லாம் நான் நடக்கிற காரியமா, இதெல்லாம் ஆகிற காரியம்னா எனக்கு உடனே தமிழ்மணி தான் ஞாபகம் வர்றாங்க. யார் தமிழ்மணி கேட்காதீங்க, தட்ஸ் மை மாம். எங்கள் அம்மா வந்து குயின் மேரிஸில் படித்தாங்க, சரியா? குயின் மேரிஸ் அப்பயே பெல்ட் பேண்ட்டு டிஷர்ட்டை பார்ட்டி. ஆனால் எங்கள் அம்மாவும் எனக்கு இதே தான் சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு பிஜி கிராஜுவேட், சரியா? ஆனால் அவங்களும் இதை தான் சொன்னாங்க. அப்போல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா, தாய் கழுவி ஒன்று என்ன பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னு செம்ம காண்டாவும். ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், என்னென்னா அவங்க எதுக்கு சொல்லியிருக்க போகிறாங்க, தான் பேரப்பிள்ளை மேலேயும் தான் பொண்ணு மேலேயும் அவங்களுக்கு இல்லாத பாசமாக, ஐயோ நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சி தான் அவங்க சொல்லுவாங்க, சரியா? அதனால் அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, ஓகேவா? ஒருவேளை நீங்கள் பம்ப் பண்ணுறீங்க, பம்ப் பண்ணி ஃபுல் ஃப்ளட்ஜாக உங்களுக்கு பால் வருது அப்படின்னா, சரி இதுதான் பாசிபிலிட்டி, எப்படியோ பாலை கொடுத்து பிள்ளைய வளர்த்துட்டாயா அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க, சரியா? அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் யூஸ் பண்ணால் எனக்கு பால் வருமா? நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ பவுடர் பாலே கொடுக்காம என்னால் கொடுத்துட முடியுமானா, கண்டிப்பாக கொடுத்துட முடியும். யூ கேன் சேனலைஸ் யுவர் மில்க் ப்ரொடக்ஷன். எப்படின்னா, சேனலைசிங் எப்படி அப்படிங்கிறது, இது ஒரு லாங் வீடியோவாக போயிட்டுருக்கு, நான் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக லோட் பண்ணுறேன், சரியா? இப்போ இதை நான் சொன்னதெல்லாம் வச்சு என்ன எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இல்லைங்க என்னால் இன்சூரன்ஸில் போக முடியாது, நான் ஆல்ரெடி ஒன் சைட் பம்பிங் மிஷின் வச்சுருக்கேன், எனக்கு வந்து மேனுவல் பம்பிங் மிஷின் வந்து அமேசானில் பார்த்தேன், இருக்கிறதுலே கம்மியாக 399 ஒரு பம்பிங் மிஷின் இருக்குது, அது வாங்கி வச்சுக்குவான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னது தான், கண்ணை மூடி உங்கள் அம்மா உங்களுக்கு போடணும், உங்கள் அம்மா செஞ்ச சாப்பாடும் யோசிச்சுக்கோங்க, தண்ணி சோறும் வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைக்கு எதை கொடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, சரியா? எனக்கு ஒரே ஒரு கோல் தாங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது பவுடர் பால் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அதை மாற்றி நீங்கள் பம்ப் பண்ணி குழந்தைக்கு பால் எடுத்து, ஏதோ ஒரு வேளை உங்களால் வந்து எல்லா வேலையும் கொடுக்க முடியலனாலும் ஏதோ ஒரு வேலை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே என்னோடய வெற்றின்னு நான் நினப்பேன். தயவு செஞ்சு ஒரு வேளை நீங்கள் ஆல்ரெடி பம்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் வந்து 1 or 2 ounces தான் பம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா, கன்ஃபார்மாக நீங்கள் சிங்கிள் எலக்ட்ரிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. தட் இஸ் அ ரீசன் ஃபார் தட். அதனால தான் நான் இந்த த்ரூ அவுட் வீடியோ நீங்கள் வந்து டபுள் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் அது தான். நீங்கள் கண்டிப்பாக அந்த லாக்டோஜனோ இல்லை சம நேனோ மில்க் என்னென்னவோ இருக்குது இல்லையா, ஏதோ ஒன்று வாங்கி நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்க உங்கள் குழந்தைக்கு, அது வந்து இருக்கிற விலையை விட நீங்கள் த்ரூ அவுட்டாக நீங்கள் வந்து ஒரு 10 months கொடுக்க போகிறீங்கன்னு வச்சுப்போம், அந்த பாலை அந்த விலையை கம்பேர் பண்ணும்போது இந்த மிஷின் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், ஓகேவா? நீங்கள் மெடலாக தான் வாங்கணும்னு இல்லை, அவென்ட் யூஸ் பண்ணலாம். அவென்ட்டில் டபுள் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் இருக்குது, லவ்லாப்பில் கூட டபுள் எலக்ட்ரிக் இருக்குது, பியூஆர் பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுலேயும் வந்து டபுள் எலக்ட்ரிக் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறதுல எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணி அதில் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், உங்களால் என்ன முடியுமோ. இப்போது எனக்கு பிங் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஹேவிங் அ மொபைல் இல்லையா, யூ நோ ஹவு டு டூ இன் ஃபேஸ்புக், யூ ஆர் பிங்கிங் மீ இன் ஃபேஸ்புக். நான் நீங்கள் எனக்கு பிங் பண்ணவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக நான் ரிப்ளை பண்ண முடியல, அதனால தான் நான் ஒரு கோர்வையாக அதை ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே யூ கேன் அப்ரோச் மீ அப்படின்னா, எஸ் யூ நோ சம்திங் இல்லையா, அப்போ உங்களால் கண்டிப்பாக அந்த 10,000 ரூபாயோ இல்லை 5,000 ரூபாயோ உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் ஒன்லி திங் இஸ் ப்ரையாரிட்டி, நம்ம எதை முக்கியம்னு நினைக்கிறோமோ அதுக்கு தான் நம்ம செலவு பண்ணுவோம்.
கண்டிப்பா அந்த எலக்ட்ரிக் பம்பிங் மிஷினை வாங்குங்க. வாங்கிட்டு அப்புறம் இந்த டபுள் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வாங்கியாச்சு, இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபுல் ஃப்ளெஜ்டாக பால் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள், அதில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹவு டு பம்ப் எஃபிஷியன்ட்லி டு கெட் 1000 ml மில்க் பர் டே அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பால் ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் பவுடர் பால் குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம், ஓகேவா? அதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். சரியா? வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அத்தை சொல்லுவாங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, இது என்ன தேவையில்லாத வேலை, எதுக்கு தலையை சுற்றி மூக்க தொடுற அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் டே எண்ட் உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட பால் குடிக்கலன்னா பாலை நிமிஷத்தில் ஆற்றி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓகேவா? டே எண்ட் அதுதான் நடக்கும். ஒன்று தூக்கி கொடு, இல்லைனா பாலாற்றி கொடு அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பாலே ஆற்றி கொடுக்க வேணாம், ஓகேவா? இதை நீங்கள் கொடுத்துட முடியும். அந்த பாசிபிலிட்டியை இவங்க யாருமே யோசிக்க மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க யாரும் அதை வேணும்னு பண்ணுறதில்ல. அவங்க எல்லாருமே உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க, இது இவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஆமாம், பம்பிங் பம்ப் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ், ஓகேவா? ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீ தூக்கி கொடுத்துருப்பா, ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். நான் என்ன சொல்லுவேன்னா, தூக்கி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு குடிக்கலையா அந்த செஷனுக்கு உடனே பாலை பம்ப் பண்ணி எடுத்துருங்க, ஓகே? எப்படியும் புள்ள உங்கள்கிட்ட பால் குடிக்கலன்னா அடுத்து பாலை ஆற்றி கொடுக்க போகிறாங்கல்ல, கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பாலை கொடுத்துருமான்னு கொடுத்துருங்க, ஓகேவா? அடுத்த வேலைக்கு 2 மணி நேரத்தில் பால் ஊறும். பால் எப்படி ஊறும்? 2 மணி நேரத்தில் பால் ஊறுறதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த 2 மணி நேரம் கழித்து உங்கள் புள்ள குடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, திரும்பவும் 10 நிமிஷம் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இது எல்லாமே உண்டு. பால் எப்படி ஊறும், பால் 2 மணி நேரத்தில் எப்படி பாலை ஊற வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அந்த வீடியோவையும் இப்போ பாருங்கள். ஹவு டு கெட் மில்க் இன் நெக்ஸ்ட் ஹவர்ஸ் அப்படின்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பால் வரும், ஓகேவா? ஐ எம் சேயிங் பிகாஸ் ஐ எம் அன் எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாம், ஓகே? ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ ஹாப்பி பேரண்டிங் லைஃப். எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நம்ம கூட துணையாக நம்மளோட ஃபேமிலி இருப்பாங்க, நம்ம கும்பிட்ற கடவுள் இருப்பார், சரியா? ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா, எப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க? டாட்டா. Yeah.